ஜெயலலிதாவுக்கு முடிவுரை எழுதிய சசிகலாவுக்கும் எடப்பாடி அன்கோவுக்கும் சிறை வாழ்க்கை எப்பொழுது? அம்மையார் ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரி என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அவரை காப்பாற்ற தவறி அம்மையார் ஜெயலலிதாவின் மரணத்திற்காக அவர்கள் போட்ட ரகசிய திட்டங்கள் என்னென்ன? பெண் சிங்கமாக வாழ்ந்த அம்மையார் ஜெயலலிதாவை பழிக்கு பழி வாங்கினாரா சசிகலா? அம்மையார் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவுடன் அவருக்கான சிகிச்சையில் மர்மம் இருக்கிறது என்று கலைஞர் மு கருணாநிதி போட்ட ட்விட்டர் இன்று உண்மையாகி இருக்கிறது. அம்மா அரசு அம்மா அரசு என்று கூறிக்கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் அம்மையாரின் மரணத்தை மூடி மறைத்திருக்கிறார் என்பது இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது. அவரது சகாவான விஜயபாஸ்கரும் வசமாய் சிக்கியுள்ளார். அம்மையார் ஜெயலலிதாவின் மரணத்தில் அதிமுகவின் அமைச்சர்கள் மட்டுமல்ல, மத்திய அரசின் அமைச்சரவையில் இருந்த வெங்கைய நாயுடும் மற்றும் மத்திய பாஜக அரசும் துணை போயிருக்கிறது என்ற சந்தேகமும் ஆணையத்தின் வாயிலாக வெளிப்பட்டு இருக்கிறது. ஆக மொத்தம் தமிழகத்தின் சிங்க பெண்மணியாக இருக்கும் அம்மையார் ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள மர்மங்களை நான் முதல்வரானவுடன் வெளியே கொண்டு வருவேன் என்ற ஸ்டாலினின் தேர்தல் பிரச்சார உறுதிமொழி நேற்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. அம்மையார் ஜெயலலிதாவின் மரண மர்மங்களும் சிக்கிய சசிகலா மற்றும் எடப்பாடி அன்கோவும் என்னும் தலைப்பில் இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா அடிக்கடி கூறும் பொன்மொழியான தர்மத்தின் வாழ்வுதன்னை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும் என ஸ்டாலினை வைத்துதான் அம்மையார் ஜெயலலிதா கூறியிருக்கிறாரோ என்ற கருத்தை விரிவாக இன்று பார்க்கலாம். வாருங்கள். தமிழகத்தின் சிங்க பெண்ணாக இருந்த அம்மையார் ஜெயலலிதா தனது வாழ்நாள் முழுவதும் வரலாறு காணாத வெற்றிகளையும், வாழ்வில் எந்த ஒரு பெண்மணியும் பார்த்திராத தோல்விகளையும் சிறை வாழ்க்கையும் அனுபவித்த தலைவி தமிழகத்தில் இருந்தார். அவர்தான் அம்மையார் ஜெயலலிதா. அவரது மரணம் பல்வேறு மர்மங்கள் இருப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உட்பட எதிர்க்கட்சிகள் கடந்த தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்டனர். அப்பொழுதெல்லாம் அதிமுகவின் தலைவர்களும் அமைச்சர்களும் எந்த மர்மமும் இல்லை என்று நீலி கண்ணீர் வடித்தனர். அந்த மர்ம முடிச்சிகள் நேற்று அவிழ்க்கப்பட்டது. அதாவது அம்மையார் ஜெயலலிதா எப்பொழுது நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரோ அப்பொழுது முதல் ட்விட்டை இந்தியாவின் ராஜதந்திரி என்று கூறப்படும் கலைஞர் மு கருணாநிதி ஒரு ட்விட்டை போட்டார். அப்பொழுது அவர் போட்டது மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியது அகில இந்திய முழுவதும். ஒரு அம்மையார் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அரசியலாக்குகிறாரா என்றெல்லாம் பேசினார்கள். எப்பொழுதும் அதிமுக தொண்டர்களுக்கு கருணாநிதி மேல் இருந்த எதிர்ப்பின் காரணமாக அவர் சொன்ன உண்மை அன்று மறைக்கப்பட்டது நேற்று நிரூபணமாகியிருக்கிறது. அதாவது அன்று கலைஞர் மு கருணாநிதி சொன்னது போல் அம்மையார் ஜெயலலிதாவின் உடன் இருப்பவர்களாக அவர்களுக்கு ஆபத்து உள்ளது, அவரை காப்பாற்ற வேண்டிய நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார். அதிலும் குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா தமிழகத்தை ஆளக்கூடாது என்றுதான் திமுக கழகம் நினைக்கிறது, அவர் வாழக்கூடாது என்று என்னாலும் திமுக நினைக்காது என்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார். அது இந்நாள் வரை வைரலாகி வருகிறது. அப்பேற்பட்ட அரசியல் ராஜதந்திரியான கலைஞர் மு கருணாநிதி வைத்த சந்தேகங்கள் அனைத்தும் அதிமுகவில் அம்மையார் ஜெயலலிதாவால் அரசியல் வாழ்வு பெற்றவர்களும் ஏன் அன்றாட பிழைப்பை நடத்தியவர்களும் கூட இன்று வசமாய் சிக்கியிருக்கிறார்கள். திராவிட மாடல் அரசு நடத்தி வரும் மு க ஸ்டாலினின் அரசின் நடவடிக்கையின் காரணமாக அம்மையார் ஜெயலலிதாவின் பெயரை மூச்சுக்கு 300 முறை கூடிக்கொண்டு இருக்கும் எடப்பாடியும் ஓபிஎஸும் கடந்த 4.5 ஆண்டு காலமாக என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது அதிமுக தொண்டர்களிடையே மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிலும் தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடையே ஸ்டாலினின் இமேஜ் இந்த அம்மையார் ஜெயலலிதாவின் மரண சர்ச்சையை வெளிக்கொண்டு வந்ததில் மிக உயர்ந்து நிற்கிறது. அதில் என்னென்னவெல்லாம் சந்தேகப்படுகிறது, அதன் ஆழமான விஷயங்கள் என்ன என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஜெயலலிதா மரண மர்மங்களும் சிக்கிய சசிகலா மற்றும் எடப்பாடி அன்கோவும் என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம். தமிழகத்தில் அதிமுகவினரால் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தின் அரசியல் களத்திலும் அம்மா அம்மா என்று அழைக்கப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா இன்று நம்மோடு இல்லை.
அவர் மரணத்தின் மீது சந்தேகம் வராத தமிழக மக்களே கிடையாது என்பதுதான் வரலாறு. அம்மையார் ஜெயலலிதாவால் அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய எடப்பாடி ஜெயலலிதா மரணம் குறித்த சந்தேகங்களை போக்க விசாரணை ஆணையம் அமைத்து கொண்டு தப்பித்து கொண்டார். அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் 4.5 ஆண்டு காலம் தாழ்த்தி சாதித்து விட்டார் எடப்பாடி. அந்த விசாரணை கமிஷனின் தலைவராக இருந்த ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு பலமுறை பதவி காலம் நீட்டிக்கப்பட்டது மட்டும்தான் எடப்பாடியின் சாதனை. அதை விசாரணையை விரிவுபடுத்தி அறிக்கையை தாக்கல் செய்ய எந்த ஒரு அழுத்தமும் முன்னாள் அதிமுக அரசு எடுக்கவில்லை என்பது கடந்த காலங்களிலும் உண்மை, இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்து 1.5 ஆண்டு காலத்தில் அதில் உள்ள முடிச்சுகளை எல்லாம் அவிழ்க்க தொடங்கியுள்ளது. ஆக மொத்தம் அம்மையார் ஜெயலலிதாவின் மரணத்தில் இருந்த சந்தேகங்களை போக்க எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஆர்வமும் இல்லை. அம்மையார் ஜெயலலிதாவின் ஆட்சியையும் அதிகாரத்தையும் அவரால் குவிக்கப்பட்ட சொத்துக்களை அபகரிக்கும் திட்டம் மட்டுமே எடப்பாடிக்கும் அவரது சகாக்களுக்கும் இருந்திருக்கிறது என்பதை மக்கள் பேசுகின்றனர். இன்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அம்மையார் ஜெயலலிதாவின் மரண விவகாரத்தில் தேங்கி கிடைத்த சந்தேகங்களுக்கு விடியல் பிறந்துள்ளது. சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்ட ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தின் அறிக்கையில் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை தான் அதிமுக தொண்டர்களை கொந்தளிக்க செய்துள்ளது. அதாவது, மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அம்மையார் ஜெயலலிதாவை உடனிருந்தவர்கள் முடிவெடுத்திருந்தால் அவரை காப்பாற்றி இருக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களாலும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. அந்த அறிக்கையில் அம்மையார் சசிகலா, டாக்டர் கே எஸ் சிவகுமார், அப்போதைய சுகாதார செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணன் மற்றும் எடப்பாடியுடன் இருக்கும் அப்பொழுதைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் குற்றம் செய்தவர்களாக முடிவு செய்யப்பட்டு ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணைக்கு பரிந்துரைத்துள்ளது. அதேபோல் அப்பொழுதைய தலைமை செயலாளராக இருந்த ராம்மோகன் ராம் தான் இந்த மர்ம முடிச்சுகள் விலகுவதற்கு பல்வேறு காரணமாக அமைந்திருக்கிறார். பல்வேறு நாட்களில் 21 படிவங்களில் கையொப்பமிடப்பட்டது அவர் அரசுக்கு கடிதம் வாயிலாக தெரிவிக்கவில்லை. இது ஒரு முக்கியஸ்தரால் செய்யப்பட்ட மாபெரும் குற்றம் என்று அந்த ஆணையம் குறிப்பிடுகிறது. அந்த முக்கியஸ்தர் யார் என்பதுதான் கேள்விக்குறி. இந்த ஐவரில் அவர்கள் யார், அதற்கடுத்து 5 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த எடப்பாடியின் பங்கு என்ன என்பதுதான் திரைமறைவில் பல்வேறு பேரங்கள் நடந்திருப்பதை வெளிச்சத்துக்கு வர காரணமாக அமைந்திருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா அதிமுகவின் பொதுச் செயலாளர் மட்டுமல்ல, தமிழகத்தின் முதலமைச்சர் என்பதனால் அவரது மரணத்திற்கு காரணமானவர்களும் சிகிச்சைக்கு தாமதித்தவர்களும் திரைமறைவில் உடன் பணிந்தவர்களுக்கும் இனி வரும் காலங்களில் விசாரணையும் சிறை வாழ்க்கையும் காத்திருக்கிறது என்பதுதான் இந்த அறிக்கையின் உச்சமாக இருக்கிறது. அதே போன்று எய்ம்ஸ் மருத்துவக்குழுவினர் 5 முறை அப்போலோ வந்திருந்தாலுமே கூட அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை. இதில் மத்திய அரசின் மீதும் சந்தேகம் வலுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த அம்மையார் மருத்துவமனையில் சேர்ந்தது முதல் அதை கண்காணித்தவர் பாரதிய ஜனதாவின் முக்கிய தலையாக இருந்த வெங்கையா நாயுடு, அவரும் இந்த பிரச்சனையில் சிக்கியிருக்க வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. அதே போன்று அமெரிக்காவில் இருந்து வந்த டாக்டர் சமின் சர்மா அம்மையார் ஜெயலலிதாவிற்கு உடனடியாக இருதய அறுவை சிகிச்சை செய்ய பரிந்துரைத்திருக்கிறார். ஆனாலும் அதையெல்லாம் இங்கிருந்தவர்கள் மறைத்து அது குறித்த எந்த நடவடிக்கையும் எடுக்காததனால்தான் அம்மையார் ஜெயலலிதாவிற்கு மரணத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது என்று ஆணையத்தின் அறிக்கையில் முக்கிய விஷயமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று அம்மையார் ஜெயலலிதாவிற்கும் சசிகலாவிற்கும் இடையேயான இருந்த உறவு என்பது போலியான நட்புறவு பற்றியும் அந்த அறிக்கை விளக்கியிருக்கிறது. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு சிறை சென்றால் கட்சியையும் முதல்வர் பதவியையும் அபகரிக்க சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் பெங்களூருவில் சதித்திட்டம் தீட்டுவதாக ஒரு பத்திரிகையில் அப்பொழுது செய்தி வெளியானது. இதனை அடிப்படையாக கொண்டு கடந்த 2011 ஜனவரியில் நடந்த அதிமுக மாநாட்டில் சசிகலாவை கடுமையான வார்த்தைகளால் ஜெயலலிதா தாக்கினார், நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் என்று அம்மையார் ஜெயலலிதாவிலே வெளிப்படையாக குற்றம் சாட்டப்பட்டவர் சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர். போயஸ் தோட்டத்திலிருந்து உடனடியாக அவர்களை வெளியேற்றினார்
ஜெயலலிதா சசிகலாவுடன் கட்சித் தலைவர்கள் தொண்டர்கள் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். பின்னர் ஒரு தனியொரு பெண்மணியாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த ஜெயலலிதா பல்வேறு உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருந்தது அறிந்தது. அந்த தனிமை வாழ்க்கை அவருக்கு வாட்டியது. அந்த சமயத்தில் திட்டமிட்டு இவர்களால் வடிவமைக்கப்பட்ட போயஸ் கார்டனில் இருந்த அவர்களின் மூலமாக தகவல் அறிந்த சசிகலா பகிரங்கமாக நிபந்தனையற்ற மன்னிப்பை ஜெயலலிதாவிடம் கேட்டார். மீண்டும் போயஸ் தோட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதாவால் அனுமதிக்கப்பட்டார். இன்னொரு காரணம், ஜெயலலிதாவும் அம்மையார் சசிகலா இல்லாத வாழ்க்கை வாழ முடியாத நிலையில்தான் இருந்திருக்கிறார் என்ற ஒரு சில கருத்துக்களும் நாம் ஏற்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதன்பின் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு போயஸ் தோட்டத்தில் வந்து குடியமர்ந்த சசிகலா, ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் இடையேயான உறவு சுமூகமாக இல்லை. தன்னையும் தனது குடும்பத்தினரையும் நம்பிக்கை துரோகிகள் என்று குற்றம் சாட்டி கேவலப்படுத்திய ஜெயலலிதாவின் மீது சசிகலாவுக்கு வன்மம் இருந்திருக்கலாம் என்ற அதிமுகவினர் பேசுகின்றனர். சசிகலா சார்பில் இருப்பவர்கள் எல்லாம் அம்மையார் ஜெயலலிதாவை அரசியலுக்கு அழைத்து வந்து அவரை இத்தனை ஆண்டு காலம் பாதுகாத்து எதிரிகளிடமிருந்தெல்லாம் பாதுகாத்து தனது வாழ்க்கையே அம்மையார் ஜெயலலிதாவுக்காக முறித்து கொண்டவர் தான் சசிகலா என்ற ஒரு கருத்தையும் எடுத்து வைக்கிறார்கள். சசிகலாவால் ஜெயலலிதா கெட்டாரா அல்லது ஜெயலலிதாவால் சசிகலா கெட்டாரா என்பது மேலிருப்பவர்களுக்குத்தான் வெளிச்சம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக தெரிகிறது. இந்நிலையில் தமிழக முதல்வராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அரசின் நிகழ்ச்சிகளை எல்லாம் பங்கேற்க முடியவில்லை. ஏன், திம்பரம்பாக்கம் ஏறி நிரம்பி வழிந்த பொழுது கூட அவரை தொடர்பு கொள்ள அரசு அதிகாரிகளால் முடியவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்தாலுமே கூட அரசின் நிகழ்ச்சிகளிலேயே தடுமாற்றமான நிலையில்தான் கடைசி 2-3 நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்றார். குறிப்பாக மேடையின் பின்புறம் கார் மேடைக்கே வரும் சூழ்நிலையை ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டவுடன் மருத்துவமனையில் தாமதமின்றி அழைத்து சென்றுள்ளார்கள் சசிகலாவும் அவரது உறவினர்களும். ஆனால் அதன் பிந்தைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் அதிகாரமயமாக இருந்த சசிகலா ரகசியம் காக்கப்பட்டிருக்கிறார். அவரது அடிவரடிகளாக இருந்த எடப்பாடியும் ஓபிஎஸ்ஸும் யார் என்னவானாலும் நமக்கென்ன, நமக்கான பதவி நிலைத்தால் போதும், தனது சொத்து பத்துகள் காப்பாற்றி கொண்டால் போதும் என்ற நிலையில்தான் அதிமுகவின் அனைத்து அமைச்சர் பெருமக்களும் தலைவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கும் என்பதுதான் நேற்றைய இந்த ஆறுமுகசாமி ஆணையத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் இருக்கிறது. குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதாவின் மரணம் அடைந்த தேதி நேரம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. சாட்சியங்களின் அடிப்படையில் அம்மையார் ஜெயலலிதாவின் மரணம் என்பது 2016 December 4 3 அல்லது 3:30 நடந்திருக்கலாம். ஆனால் 2016 December 5 இரவு 11:30 ஜெயலலிதா இறந்தார் என அப்போலோ மருத்துவமனை அறிவித்திருக்கிறது. ஜெயலலிதா 5 தான் இறந்தார் என்ற மருத்துவமனை கூறியிருந்த நிலையில் அம்மையார் ஜெயலலிதா December 4 இறந்தார் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஜெயலலிதா மரணம் அறிவிப்பதில் திட்டமிட்டு தாமதம் செய்யப்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா மரணம் அடைந்து விட்டார் என்று தந்தி டிவியின் நெறியாளராக இருந்த பாண்டே அவர்களால் தந்தி டிவியில் ஃபிளாஷ் நியூஸ் ஓடப்பட்டு அது தமிழகம் முழுவதும் பரவலாக பரவியது. மீண்டும் அது நிறுத்தப்பட்டு தவறாக கூறிவிட்டோம் என்றெல்லாம் நாடகங்கள் அரங்கேறியது தமிழக வரலாற்றில். அதேபோல் அம்மையார் ஜெயலலிதாவிற்கு ஆஞ்சியோ அறுவை சிகிச்சைக்காக வெளிநாட்டு மருத்துவர்கள் பரிந்துரை செய்தும் ஏன் கடைசி வரை நடக்கவில்லை என்ற கேள்வி தற்பொழுது எழுந்த வண்ணம் உள்ளது. ஜெயலலிதாவுக்கு வெஜிடேஷன், குடல் நோய் அறிகுறி உபாதைகள் உள்ளிட்டவை குறித்து மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை. அம்மையார் சசிகலா மற்றும் ஜெயலலிதா இருவரிடையே சுமூக உறவு இல்லாததால் சுயலாபத்துக்காக ஜெயலலிதாவுக்கான ஆஞ்சியோ சிகிச்சையை சசிகலா தடுத்து இருக்கலாம். இங்கிலாந்து மருத்துவரின் வாய்வழி கருத்தை ஏற்று இருதய அறுவை சிகிச்சை செய்ய தேவையில்லை என்று அப்பொழுது முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அமெரிக்க மருத்துவரின் ஆலோசனையை ஏற்றிருந்தால் சிங்க பெண்மணியான ஜெயலலிதாவின் உயிரை காப்பாற்றியிருக்க முடியும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பலத்த சந்தேகங்களை உருவாக்கியிருக்கிறது. சந்தேகத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் அப்போலோ மருத்துவமனையில்
அம்மையார் ஜெயலலிதா படுத்திருந்த அறைக்கின் அருகே இருந்த 10 அறைகளும் சசிகலாவின் உறவினர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. எதற்காக இவர்களெல்லாம் அங்கு தங்கியிருந்தார்கள், அதற்கான பின்னணி என்ன என்பது பெரும் சந்தேகத்தை இப்பொழுது கிளப்புகிறது. அம்மையார் ஜெயலலிதா எந்த நேரத்திலும் டிச்சார்ஜ் செய்யப்படலாம் என்ற பொய்யான அறிக்கையை அப்போலோ மருத்துவமனை வெளியிட்டுள்ளது. இதில் அப்போலோ மருத்துவமனையும் சிக்கியுள்ளது. குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதாவின் உடல்நலக் குறைவு, அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்த உண்மை நிலையை வெளிப்படுத்த அப்போலோ மருத்துவமனை தவறியுள்ளது என்பதை அறிக்கை ஆணித்தரமாக கூறியிருக்கிறது. தொடக்கத்திலிருந்தே அப்போலோ மருத்துவமனையில் செய்யப்பட்ட இருதய கோளாறு மற்றும் நுரையீரல் பிரச்சனை தொடர்பாக மருத்துவமனையால் வழங்கப்பட்ட சிகிச்சைகள் அனைத்துமே சந்தேகம் உள்ளதாக ஆணையத்திற்கு மிக அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக இஎஸ்சி வழிகாட்டுதலின்படி ஒரு நோயாளிக்கு 10 மில்லிமீட்டருக்கு மேல் வெஜிடேஷன் இருப்பது கண்டறியப்பட்டால் அது குறித்து குறிப்பிட்ட காலத்திற்குள் மருந்து மூலமாக கரைக்கப்படாமல் விட்டால் அதற்கு அறுவை சிகிச்சையே மாற்று தீர்வாகும். அத்தகைய நோயாளிக்கு சிகிச்சை அளிப்பதில் அறுவை சிகிச்சை நிபுணரே குழுவின் தலைவராக இருக்க வேண்டும். ஆனால் இதன் நடைமுறையை அப்போலோவும் அதிமுகவின் குழுவினரும் பின்பற்றவில்லை. மேற்படி சாட்சியங்கள் அளித்த வகையில் வெஜிடேஷன் என்பது 14 மில்லிமீட்டருக்கு மேல் உள்ளது என்பது தெளிவாக உள்ளது. மேலும் 6 வாரங்களுக்கு மேலாக மருந்துகள் அளிக்கப்பட்ட போதிலும் அது குணமாகவில்லை. அதே போன்று நுரையீரலில் திரவ சேகரிப்பு நிகழ்ந்து கொண்டே இருந்திருக்கிறது என்று வல்லுநர்கள் கருத்து தெரிவித்தனர். மருத்துவ நெறிமுறைகளின்படி அப்போலோ மருத்துவமனை அறுவை சிகிச்சை செய்து வெஜிடேஷனை அகற்றி நிலையான பெர்பஷனை மூடியிருந்தால் அது நன்றாக இருந்திருக்கும். ஆனால் இதை அப்போலோ செய்யவில்லை. இதை செய்து இருந்தால் ஒருவேளை அம்மையார் ஜெயலலிதாவின் உயிரை காப்பாற்றியிருக்கலாம் என்று ஆணையம் குறிப்பிடுகிறது. அப்போலோ மருத்துவமனையில் சிசிடிவிகள் அகற்றப்பட்டிருப்பதுதான் சந்தேகத்தின் உச்சம். அன்று முதல் இன்று வரை ஜெயலலிதா மரணம் மர்மமாகவே இருக்கிறது என்பதற்கான பாமரர்கள் நம்பும் விஷயம் சிசிடிவி அகற்றப்பட்டதே. இதை அப்போலோ மருத்துவமனையின் சார்பில் அரசு மற்றும் காவல் அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படியே இந்த சிசிடிவி கேமராக்கள் செயலிழக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் அதிமுகவின் அமைச்சர்கள் அனைவரையும் ஓரணியில் திரட்டி விசாரித்தால் அம்மையார் ஜெயலலிதாவிற்கு என்ன நடந்தது என்பது புட்டு புட்டு வைத்து விடுவார்கள். அதற்கான விசாரணை தான் எப்பொழுது என்று தெரியவில்லை. அதேபோன்று வெளிநாட்டு சிகிச்சைக்கு அம்மையார் ஜெயலலிதாவிற்காக பரிந்துரைக்கப்பட்டும் அவரை வேன் வெளிநாட்டுக்கு அழைத்து சென்று மருத்துவம் பார்க்கவில்லை என்று அப்பொழுது சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணனிடம் ஆணையம் கேள்வி எழுப்பியுள்ளது. அதற்கு சாட்சி கூறிய ராதாகிருஷ்ணன், அத்தகைய நடவடிக்கைகள் நமது இந்திய மருத்துவர்களை அவமானப்படுத்தும் செயலாக இருக்கும் என்று அளித்திருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒன்று நடந்தாலோ, அவரது இல்லத்தில் ஒன்று நடந்திருந்தாலோ இந்த பதிலை கூறுவாரா என்று தமிழக மக்களுக்குத்தான் வெளிச்சம். அதேபோன்று எடப்பாடி நன்கோவாகவும் அதிமுகவின் முக்கிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கரிடம், ஏன் அம்மையார் ஜெயலலிதாவிற்கு வெளிநாட்டு சிகிச்சைக்காக நீங்கள் முயற்சி எடுக்கவில்லை என்பது வியக்கத்தக்கதாக இருக்கிறது என்று சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் குறித்து ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது. மருத்துவர் ரிச்சர்ட் ஃபிலே உள்ளிட்ட மருத்துவர்கள் பரிந்துரைத்தும் ஜெயலலிதாவுக்கு மிகச்சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கும் ஆஞ்சியோகிராம் செய்வதன் தேவையை ஏன் விஜயபாஸ்கர் செய்யவில்லை, மருத்துவராக இருந்தும் ஏன் அவர் தாமதித்தார் என்று ஆணையம் அவர் மீது குற்றம் சாட்டுகிறது. மேலும் சந்தேகத்திற்கு அதிகமாக இருக்கும் வகையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சிகிச்சை தொடர்பான ஆணையத்தின் கேள்விகளுக்கெல்லாம் அவர் கூறிய பதில்கள் அதிகமானவை அந்த தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை, நினைவில் இல்லை என்று கூறியிருக்கிறார். அவர் ஒரு மருத்துவர் என்பதையும் மறந்து அவர் ஆணித்தரமாக அப்போலோ மருத்துவர்கள் மிக சிறந்த சிகிச்சை அளித்தார்கள் என்று அப்போலோவுக்குத்தான் சப்பை கட்டு கட்டியிருக்கிறார் என்பது நிறுவனமாகி இருக்கிறது. சுருக்கமாக கூறிய வேண்டுமென்றால், தனக்கென குடும்பம் இல்லாமல் தனது உறவினர்களையும் புறக்கணித்து ஒரு மாறுபட்ட வாழ்க்கையை வாழ்ந்த அம்மையார் ஜெயலலிதாவிற்கு வெளிநாட்டிற்கு சிகிச்சைக்கு சென்று இருந்தால் அவர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லாத வாழ்க்கையை அம்மையார் ஜெயலலிதா வாழ்ந்து விட்டார் என்பதுதான். அதை லாவகமாக பயன்படுத்தி இருக்கிறார் இந்த எடப்பாடி அன்கோவில் இருக்கும் விஜயபாஸ்கர் என்று ஆணையம் நேரடியாக குற்றம் சுமத்தி இருக்கிறது. இதில் குறிப்பாக சசிகலா, அப்போலோ டாக்டர் பாபு அபிரகாம், சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த
ராதாகிருஷ்ணன், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்களால் நன்கு திட்டமிடப்பட்டு இறுதி வரை சரியாக செயல்படுத்தப்பட்டது என்றால் அது மிகையாகாது என்று பகிரங்கமாகவே ஆணையம் குற்றம் சாட்டுகிறது. மேலும் ஆணையம் இப்பொழுது பரிந்துரைத்துள்ள ஒரு கருத்து என்பது அப்போலோ மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பிரதாப் சி ரெட்டியை விசாரணை நடத்த வேண்டும் என்று ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. ஆக மொத்தம் அம்மையார் ஜெயலலிதாவின் வாழ்க்கை முறை மாற்றங்களால் உடனிருந்தவர்களாலே அவரது மரணத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்று இந்த குற்றச்சாட்டுகளும், அம்மையார் ஜெயலலிதாவை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் கொள்ளை கூட்டமாகத்தான் இருந்திருக்கிறார்கள், அவர்களை வைத்து பயனடைந்தவர்களும் அவரை பாதுகாக்க தவறி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு அதிமுக தொண்டர்களிடம் மட்டுமல்ல தமிழக மக்களிடமும் வலுவாக இருக்கிறது. அதை வெளியே கொண்டு வந்து மர்ம முடிச்சிகளை விளக்க வகையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னெடுப்பு எடுத்திருக்கிறார். தற்பொழுது சட்ட நிபுணர்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டு இந்த ஆணையம் குறிப்பிட்டுள்ள சந்தேகங்களும் சந்தேகக்கு இடமான இந்த 5 நபர்கள் மற்றும் மேலும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளவர்களை எல்லாம் தமிழக அரசு தீவிரமாக விசாரணை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இதன்படி சசிகலா மற்றும் எடப்பாடி அன்கோவில் இருக்கும் விஜயபாஸ்கர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ஆகியோரை எல்லாம் தமிழக சுகாதாரத்துறையின் மூலமாகவும் இந்த அறிக்கையின் அடிப்படையில் காவல்துறையில் புகார் மனு அளிக்க உள்ளனர். இதனை பின்பற்றியே சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஜெயலலிதா மரணம் தொடர்பான வழக்கு விசாரணை சிபிசிஐடம் வசம் ஒப்படைக்கலாமா என்றும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழுவினர் மூலமாக இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் மற்றும் அதிமுகவில் சந்தேகத்திற்கு இடமாக இருப்பவர்களையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வருகிறது. அம்மையார் ஜெயலலிதாவின் மரணத்தில் என்ன நடந்துள்ளது என்பதை விசாரணை ஆணையம் அம்பலப்படுத்தியிருக்கிறது. இதன் மூலம் ஜெயலலிதாவின் மரணத்தின் பின்னணியில் மிகப்பெரிய சதித்திட்டம் இருந்ததற்கான சந்தேகமும் அச்சமும் அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல தமிழக மக்களும் மத்தியிலும் எழுந்துள்ளது. விசாரணை வளையத்துக்குள் வந்து இவர்களெல்லாம் விசாரிக்கப்பட்டால் இவர்களெல்லாம் கைது படலம் ஆரம்பமாகும் என்று பேசப்படுகிறது. அப்படி ஒரு நிலை வரும்பொழுது அம்மையார் சசிகலா மற்றும் எடப்பாடி அன்கோவில் இருக்கும் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரின் அரசியல் வாழ்வு அஸ்தமனமாகலாம். அவர்கள் மட்டுமல்ல, அதன் பின் 4.5 காலம் ஆட்சி செய்து தனது தலைவியின் மரணத்தில் உள்ள முடிச்சுகளை கூட அவிழ்க்க முற்படாமல் கொடநாடு கொலை வழக்கிலும் சிக்கியுள்ள எடப்பாடி அன்கோவும் சிக்குவார்கள் என்ற தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அம்மையார் ஜெயலலிதா அடிக்கடி கூறும் பொன்மொழிதான் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுகவும், இறுதியில் தர்மமே வெல்லும் என அம்மையார் ஜெயலலிதா இவர்களையெல்லாம் பார்த்து ஸ்டாலினை நம்பிதான் இந்த வார்த்தையை கூறியிருக்கிறாரா என்ற நம்பிக்கை தமிழக மக்களிடையே பரவி வருகிறது. பார்க்கலாம் இந்த ஆணையம் விசாரணை எந்த வகையில் போகப் போகிறது, உடனிருந்த யார் யாரெல்லாம் கைதாக போகிறார்கள், யார் யாரெல்லாம் சிக்கப் போகிறார்கள் என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை காத்திருப்போம், வாருங்கள்.